கோணியம்மன் கோவில் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் தண்ணீர் பாட்டில் கொடுத்து தாகம் தீர்த்தனர். கோவையின் காவல் தெய்வமாக வணங்கப்படும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா மார்ச் 1 சிறப்பாக நடைபெற்றது. 2 பின் நடைபெற்ற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அதிகாலை அம்மனுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருக்கோவிலில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக கொண்டுவரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளினார். பிற்பகல் வரை தேரில் வீற்றிருந்த அம்மனை பக்தர்கள் உப்பு, மிளகு, மஞ்சள் ஆகியவற்றை சமர்ப்பித்து தரிசித்து வழிபட்டனர். தேர்நிலை திடலிலிருந்து புறப்பட்ட கோணியம்மன் தேர் ராஜவீதி, ஒப்பனக்கார வீதி, வைசியால் வீதி, கருப்ப கவுண்டர் வீதி வழியாக சென்று மீண்டும் தேர்நிலையை அடைந்தது. வழிநெடுகிலும் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோணியம்மனுக்கு உப்பால் அர்ச்சித்து வழிபட்டனர். வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருந்த நிலையில் கோணியம்மன் தேர் அத்தர் ஜமாத் அருகே வந்தபோது அங்கு திரண்டிருந்த இஸ்லாமியர்கள் பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை கொடுத்து தாகம் தீர்த்தனர். கோவையின் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோணியம்மன் தேர் திருவிழா அடையாளப்படுத்தியது. தேர் திருவிழாவினால் மாநகர போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.